அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பகுதியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ்ஐ எக்ஸாம் 2024க்கான ப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து சர்வம் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக கொடுக்க இருக்கிறோம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 29/6/2024 அன்று ஸ்டார்ட் பண்றோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 25 டெஸ்ட் வந்து கொடுக்கும். எஸ்ஐ எக்ஸாமுக்கு ஒரு 25 டெஸ்ட் கொடுக்குறோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா குரூப் 4 குரூப் 2 விட இது ரொம்ப கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், டைரக்ட் கொஸ்டினாக தான் இருக்கும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய நீங்கள் ஃபேக்டை வந்து மெமரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், நிறைய வந்து டைரக்ட் கொஸ்டினாக தான் இருக்கும். நம்ம வந்து 6th to 10th வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தரவாக படிக்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி சிலபஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஐ எக்ஸாம் வந்து ரெண்டு இதுவாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கோட்டா, ஓப்பனில் எடுக்கிறது. இன்னொன்று வந்து ஏற்கனவே இருக்கிற காவல்துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து, ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசியாக இருக்கிறாங்க இல்லை அது கீழே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான டிபார்ட்மெண்டல் கோட்டாவை வந்து பிரிச்சிருக்கிறாங்க. இந்த டிபார்ட்மெண்டல் கோட்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக இன்னும் ஒரு பேப்பர் வந்து வைக்கிறாங்க, மீதியெல்லாம் காமன் தான். அந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தமான கொஸ்டின்ஸு, சில கிரிமினல் கோட் ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க. ஸோ அது வந்து செப்பரேட். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஸ்ஐ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா தாலுக் ஏஆர் டிஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்து 3 ரூபா பிரிச்சிருக்கிறாங்க. சப் இன்ஸ்பெக்டர் வந்து இது ஒரு ரிட்டன் எக்ஸாம் அப்படின்னு சொல்றோம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் டெஸ்ட்லாம் அதுக்கப்புறம் இருக்கும். அதனுடைய எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாலாம் எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா காமன் ஓப்பன் கோட்டா டிபார்ட்மெண்டல் கோட்டா அப்படின்னு வந்து பிரிச்சுக்கலாம். இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா 20% வந்து டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ வந்து 20% டிபார்ட்மெண்டல் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இதுல வந்து லாங்குவேஜ் வந்து பொதுவாக வந்து குவாலிஃபைங் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதில் வந்து ஓப்பன் கோட்டா வில் பி காமன்லி கண்டக்டட் அலாங் தோஸ் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரியாக கூட வந்து ஓப்பன் கோட்டாவில் இருந்து சேர்த்து வைக்கிறோங்க பார்க்குறோம். ஸோ இவங்க வந்து ஒரே டைமில் வந்து இந்த டெஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டி வந்து தமிழ் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து எலிஜிபிலிட்டி தான், இது வந்து ஸ்கோரிங் சப்ஜெக்ட் கிடையாது. இதை வந்து நம்ம வந்து குரூப் 4 குரூப் 2 இருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து பகுதி வந்து ஆ வந்து இலக்கணம், எழுத்து இலக்கணம், அதில் இருக்கிற வகைகள்லாம் பார்க்குறோம். சொல் இலக்கணம் அதனுடைய வகைகள் எல்லாம் ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து பொது இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம். ஸோ இலக்கணத்தை வந்து வகையாக பிரித்து அதிலிருந்து கேள்விகள் வந்து கேட்கப்படுகிறதுன்னு பார்க்குறோம். அணி இலக்கணம், மொழித்திறன், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் இலக்கணம் தான், இது வேற ஒன்றுமே கிடையாது. அடுத்து வந்து இலக்கியம், நம்ம என்ன நம்ம குரூப் 4 குரூப் 2 இருக்கிற மாதிரி இல்லாமல் இது மேலோட்டமாக முக்கியமான ஃபேக்ட் ஓரியன்டாக நம்ம படிக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பகுதி ஆ என்பது இலக்கியம், திருக்குறள், தொல்காப்பியம், கம்பராமாயணம், 8 தொகை 10 பாட்டு, இது மாதிரி முக்கியமாக இருக்கிற விஷயங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க இலக்கியம். தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுன்ற பகுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து புக்ஸுகளை இருக்குது, 6th to 10th வரைக்கும் இருக்குது. ஸோ அதில் வந்து முக்கியமானவர்கள் யாருன்னு சொல்லிட்டு அதை வந்து படிச்சுக்கிட்டா போதுமானதுன்னு பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 2, நம்ம வந்து ஒரே எக்ஸாம்ல பார்ட் A வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி, பார்ட் 2 வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஜென்டர் நாலேஜ். அதில் வந்து ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க, ரெண்டு விதமாக பிரிச்சுக்கிறாங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் A பார்ட் B, பார்ட் 2ல பார்ட் A பார்ட் B பிரிச்சுக்கிறாங்க. ஸோ 70 marks இது வந்து ஆக்சுவலாக, 120 questions, ஒரு கொஸ்டினுக்கு 6 mark அப்படின்னு பார்க்குறோம். இந்த டியூரேஷன் ஆஃப் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 hours அப்படின்னு பார்க்குறோம். இது மினிமம் 25 marks டு குவாலிஃபை எக்ஸாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ் வந்து 40 marks, 80 questions இருக்கும். சைக்காலஜி டெஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 60 questions இருக்கும், அது வந்து 30 marks அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஜென்ரல் சயின்ஸ், இது வந்து பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, இது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 30 questions கிட்ட வந்து சயின்ஸ் ஓரியன்டாகவே இருக்கும். ஜென்ரல் விஷயங்கள், டயட்ரி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20-25 questions, 30 questions வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி சயின்ஸை பொறுத்த வரைக்கும், ரொம்ப முக்கியமானது. அதேமாதிரி ஹிஸ்ட்ரி பகுதி, ஜாக்ரபி எல்லாமே வந்து நம்ம குரூப் 2 குரூப் 4 படிக்கும்போது என்ன படிச்சுமோ அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் ஃபேக்டாக ஓரியன்டாக படிக்கும்போது ரொம்ப டைரக்ட் குவஷனாக அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மோரலஸ் குரூப் 4 கான்செப்டில் படித்தோம்னாவே எல்லாமே இது கரெக்டாக இருக்கும். பட் தமிழ் படிக்கும்போது மட்டும் இங்கே வந்து ஸ்கோரிங் சப்ஜெக்ட் கிடையாது. ஸோ அதுக்கு மனக்கடக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ GK சைக்காலஜி டெஸ்ட் தான் வந்து மேஜராக நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும். இது எல்லா சப்ஜெக்டுமே இருக்கு பாருங்கள், எல்லா சப்ஜெக்டுமே கொடுத்துருக்குறாங்க.
இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்ட் பின்றது சைக்காலஜி டெஸ்ட்டு. ஸோ இது வந்து ஓப்பன் அண்ட் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் எல்லாருக்குமே இது வந்து பொருந்தும். லாஜிக்கல் ரீசனிங் அனாலிசா, லாஜிக்கலாக எப்படி அது படிக்கணும், லாஜிக்கலாக அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன்ஸை, அப்புறம் நியூமரிக்கல் அனாலிசிஸ், அப்புறம் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்னால் என்ன, எப்படி வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி எப்படி பேசுறது, ஸோ இன்ஃபர்மேஷன் ஹேண்டிலிங் எபிலிட்டி அதை பற்றியான டாபிக், மென்டல் எபிலிட்டி இதெல்லாம் கொடுத்துருக்குறோம், அது கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம் ஃபார் த டிபார்ட்மெண்டல் கோட்டாஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஸோ 85 மார்க்ஸ், 170 கொஸ்டின் வந்து 6 மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா ஜென்ரல் நாலேஜ் ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு என்ன இருக்கோ அதே, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பி வந்து 70 மார்க்ஸ் வந்து சைக்காலஜி டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது பார்ட் ஏல வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்ட் பியில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அப்போ டிபார்ட்மெண்ட்ல இந்த ஃபாலோவிங் சப்ஜெக்ட் பார்ட் பியில் வந்து இந்தியன் பீனல் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இந்தியன் எவிடன்ஸ் கோட், போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் அண்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது வந்து கூடுதலாக இவங்க வந்து அட்டன் பண்ணோம் அதுன்னு தான் இங்கே பார்க்குறோம். இதில் வந்து 30 கொஷின்ஸ் இருக்கும், பார்ட்டியே வந்து ஜென்ரல் நாலேஜ் 30 கொஷின், சைக்காலஜி டெஸ்ட்டு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் கோட்டா கேண்டிடேட்டுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஸோ வந்து 140 கொஷின்ஸ் வரும், பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இவ்வளோதாங்க பொதுவாக வந்து இதனுடைய டெஸ்ட் பகுதியில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா June 29th நம்ம வந்து இந்த எஸ்ஐ எக்ஸாமுக்கு உண்டான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் ஷெட்யூல் வந்து கொடுத்துருவோம், அந்த ஷெட்யூல் பிரகாரம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷெட்யூல் வந்து விரைவில் வந்து வெளியிடப்படும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம், அந்த குரூப்பில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது சர்வோம் எஸ்ஐ எக்ஸாம் 2024 அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த லிங்க்கை வந்து நான் வந்து கொடுக்குறேன். இதில் வந்து அந்த லிங்கில் லிங்கில் நீங்கள் வந்து சர்வோம் எஸ்ஐ எக்ஸாம் 2024 அப்படின்னு பார்க்கும். இதுதான் இது சர்வம் எஸ்ஐ எக்ஸாம் 2024ன்ற அந்த குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதோட இன்ஃபர்மேஷன் ஷெட்யூல்ஸ் எல்லாமே அதுலேயும் கொடுப்போம், இல்லை நெட்லேயும் ஓப்பனாக வந்து சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் ஷெட்யூல் வெளியிடுறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதுறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.